بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஜலாலஹு இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அந்த மனிதனின் நேர்வழிக்காக வேண்டி ஒரு மார்க்கத்தையும் வழங்கியுள்ளார். மனிதர்கள் மார்க்கம் என்ற பெயரில் எதனை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாமாகவே இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சூரா ஆலை இம்ரான் 19வது வசனத்தில் கூறி காட்டுகின்றான், இன்ன தீன இந்தல்லாஹி இஸ்லாம், அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கம் அது இஸ்லாம் தான் என்பது. இஸ்லாம் என்பது வெறுமனையே ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு பெயரோ ஒரு அடையாளமோ கிடையாது. இஸ்லாம் அது அல்லாஹ் ஒருவன் என்பதாக ஏகத்துவம் கொண்டு அவனுடைய கட்டளைகளுக்கு அடிப்பணைந்து அவனை இணை வைக்கக்கூடிய விடயங்கள் அதே போன்று இணை வைத்தலை விட்டும் தூரமாக இருப்பது. சூரா ஆலை இம்ரான் 85வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறி காட்டுகின்றான், வமை எபுதல் கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலயுக்பல் மின்ஹு, யாரேனும் ஒருவர் இஸ்லாம் அல்லாத ஒன்றை மார்க்கமாக எடுத்துக் கொள்வாரானால் அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், அவர் மர்மையினாலில் நஷ்டவாளியாக ஆகிவிடுவார் என்பதாக கூறுகின்றார். எனவே இஸ்லாம் என்றது வெறுமனையே ஒரு இரு நபர்களுக்காக வேண்டியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக வேண்டியோ வழங்கப்பட்டது அல்ல, ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்காக மனித சமுதாயத்தின் நேர்வழிக்காக வழங்கப்பட்டது தான் இஸ்லாம். இதையே 100,000 மேற்பட்ட வந்த நபிமார்கள் போதித்தார்கள். அவர்களுடைய ஷரீஅத் சட்டத்திட்டங்களில் சில வித்தியாசங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள்ளே மரணித்தும் இருக்கின்றார்கள். எனவே யாருக்கெல்லாம் இந்த இஸ்லாம் பிறப்பின் மூலமாகவோ அல்லது இடையில் இஸ்லாத்தை தழுவதன் மூலமாகவோ கிடைத்துவிட்டதோ அவர்கள் மிகப்பெரிய நலவின் மீது இருக்கின்றார் என்பதை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் எங்களிடம் முஸ்லீம் அல்லாத சில சகோதரர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விடயம், இஸ்லாம் என்பது ஒரு கஷ்டமான ஒரு மார்க்கம், அதில் அதிகமான சட்டத்திட்டங்கள் உள்ளது என்பது உண்மையிலே சகோதர சகோதரிகளே, இது ஒரு தவறான ஒரு எண்ணம். இஸ்லாம் என்பது மிகவும் இலேசான ஒரு மார்க்கம், அதில் அல்லாஹ்வுடைய பலவிதமான சட்டத்திட்டத்தை வைத்துள்ளான். எதற்காக வேண்டி என்றால் மனிதனுடைய நேர்வழிக்காக, வெற்றிக்காக, அவனுடைய நிம்மதி சந்தோஷத்துக்காக வேண்டியது. அல்லாஹ்வுடைய குர்ஆனில் பல இடங்களில் கூறக்கூடிய ஒரு வாசகம் தான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா வுஸ்ஹா, அல்லாஹ் தஆலா ஒரு ஆத்மாவை அதனுடைய சக்திக்கு அப்பால் கஷ்டப்படுத்த மாட்டான் என்பதாக. எனவே எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயம் தான் இந்த இஸ்லாம் என்றதில் அல்லாஹ் தஆலா வைக்கக்கூடிய சட்டம் மனிதனுடைய வெற்றிக்காக வேண்டிதானே ஒழிய அல்லாஹ்வுக்கு இதன் மூலமாக எந்த ஒரு பெனிஃபிட், எந்த ஒரு பிரயோஜனமும், எந்த ஒரு தேவையுமே கிடையாது. சூரா ஆலை இம்ரான் 102வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், ஏ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வின் ஹக்குகளை பேணி எவ்வாறு பயப்பிடுவோமோ அவ்வாறு அல்லாஹ்வை பயப்பிடுங்கள், நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக. சஹாபாக்கள் நபித்தோழர்களுக்கு இந்த வாசகம், இந்த வசனம் கொஞ்சம் கஷ்டமாக ஆகிவிட்டது. அவங்க பேச தொடங்கினாங்க, உமை இப்படிய போய் எத்த பெல்லா ஹமி ஐயத்த பெல்லா ஹக்க துகாத்தி பைன்ன ஹக்கவாஹி அவையும், அல்லாஹினுடைய ஹக்குகள் அல்லாஹினுடைய கடமைகளோ மிக விசாலமானது, எனவே எங்களில் யார் சக்தி பெறுவார்கள் அது அனைத்தையும் பேணி அல்லாஹை பயப்பட என்பதாக பேசிக்கொள்ளக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக ஒரு வசனத்தை இருக்கின்றான், உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹை பயப்பிடுங்கள் என்பதாக. எனவே இந்த ஆயத்தில் நின்றும் எங்களுக்கு விளங்கக்கூடிய விடயம் தான், ஒரு அடியான் அல்லாஹ்வை பயந்து அவனுடைய எந்த அளவுக்கு சக்தி இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பது, அவனுடைய சக்தியை தாண்டி ஏற்படக்கூடிய சருகுதல் தவறுதுகளை இன்ஷால்லா அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியனாக இருக்கின்றான். ஆனால் நிபந்தனை, ஃபலா தமூதுன்ன இல்லா வந்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லீமாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பதாக கூறுகின்றான் அல்லாஹ் தஆலா. எனவே யாரெல்லாம் முஸ்லீமாக மரணிக்கின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியார்கள், இன்மையிலே மர்மையிலே, அதே போன்று உயர்தரமான சொர்க்கத்துக்கும் நுழையக்கூடியவர்கள். எனவே சங்கைக்குரிய சகோதர சகோதரிகளை, வாழக்கூடிய காலத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து இஸ்லாம் என்ற வட்டத்துக்குள் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.